ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை குட்டி குட்டியாக நறுக்க சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையுமே சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1/4 கப் தண்ணி. தண்ணி கொதிச்சு வந்ததும் கூட 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க, வறுக்காத ரவை. எந்த ஒரு கட்டியுமே இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி ரவை நல்லா வெந்து வந்தோடனே கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது இதை நம்ம நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். கட்டிகளே இருக்கக்கூடாது, நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு எதுவும் சேர்க்காம குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை துருவி எடுத்துக்கலாம். தோலை எடுத்துட்டு இதை துருவிக்கலாம். நீங்கள் கையை வச்சு கூட மேஷ் பண்ணலாம். அப்படி மேஷ் பண்ணிங்கன்னா கூட கட்டி கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி துருவிட்டோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம ரவை கூட சேர்த்து ரெண்டையுமே சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்ல மாவு மாதிரி கிடைக்கும். இப்போ அதை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். கையிலேயே நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க, பலகையிலையும் தடவிக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக ஒட்டும். இப்போ அது ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாம நல்லா தடிமனாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஓரங்கள்லேருந்து நல்லா தட்டி நல்லா ஷேப்பு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ சுற்றி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். இதை நீங்கள் ரவுண்டாக பால்ஸ் மாதிரி உருட்டி போடலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் போட போகிறேன். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட கடிப்படும் நினச்சிங்கன்னா நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக இப்படி தட்டி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் நல்லா ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போ இதை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா பிரிஞ்சு வந்துடும். அதனால் கண்டிப்பாக எண்ணெய் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ஓரளவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு, அதனால் திருப்பியாச்சு. எல்லா பக்கமும் நல்லா வெந்து கிறிஸ்பி ஆனதும் இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். க்ரீன் சட்னி இல்லைனா கெச்சப் கூட சேர்த்து சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். டீ கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.